போயுக்கர் டேய் பசங்களா எல்லாரும் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்பதான் உங்க வாத்தியாருக்கு பெருமை அதனா வாத்தியாருக்கு பெருமை பெருமை நீ ஏன் சொல்ல தெரியுமா தெரியாதே அட மண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் லவ்டா லவ் என்ன சந்திரா இதே மாதிரி புடவை தான் வேணும்னு கேக்குற எனக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இது டவுன்ல வாங்குனது அடுத்த தடவை போகும்போது வாங்கிக்கலாம் மாமா பார் ஏ சந்திரா உங்க அண்ணா உட்கார்ந்திருக்காரு நான் போய் கொஞ்சிட்டு வரட்டுமா ஏச்சி சும்மா இரு ஏய் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத நெஜமாவே கொஞ்சம் தான் போறேன் நீ விடு போ போடினா என்ன மாமா கையில என்ன கொளக்கட்டை என்ன சிந்தலா குழந்தைன்னு தெரியல அப்புறம் என்ன கேள்வி யார் வீட்டு குழந்தைன்னு கேட்டேன் அப்படி கேளு மீனாட்சி அக்கா குழந்தை மாமா நமக்கு ஒரு குழந்தை பிறந்த அது நீங்க வச்சு கொஞ்சினா அடியேன கூப்பிறதுக்கு பொண்டாட்டியாவே ஆகல அதுக்குள்ள குழந்தை போயிட்டியா ஏ நான் உங்க பொண்டாட்டி ஆகவே மாட்டேனா இல்ல பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் சின்ன பிட்டுக்கு விட்டுதா எனக்கு தெரியாது சங்கராச்சே ரேஷன் கடையில ஒரே கூட்டமா இருக்கு இப்ப வாங்க முடியாது போல இருக்கு நாளைக்கு வந்து வாங்கிக்கற புள்ளைய கொடு அம்மா போ சன்னமா தங்கராஜுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குது அவர் உன் கழுத்துல தாலி கட்டின ஒரு வருஷத்துக்குள்ள இது மாதிரி ஒன்னு பேத்து கொடு மறந்துடாத என்ன மாமா இந்த மீனாட்சி அக்கா விவரமே புரியாம பேசிட்டு போறாங்க அப்படி என்ன பேசிட்டு போறாங்க புள்ள பெத்துக்க ஒரு வருஷம் இருக்கு மாமா 10 மாசம் போதாதா நீ 8 மாசத்துல பெத்துறியே வர வர உனக்கு வாய் ஜாசியா போச்சு மாமா நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா டவுனுக்கு போயிட்டு வருவோமா என்ன முதல்ல குழந்தைய பத்தி பேசுனா இப்ப ஜோடியா டவுன் போமானு கேக்குற என்னாச்சு உனக்கு எனக்கு ஒண்ணு ஆகல உங்க தங்கச்சி சந்திரா இதே மாதிரி டிசைன்ல ஒரு புடவை கேட்டா நம்ம ஊர் ஜவுளி கடையில கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அதான் போய் வாங்கிட்டு வரலாமே கேட்டேன் அவ்வளவுதானே நீ நேரா வீட்டுக்கு போய் வேற சிலை கட்டிக்கிட்டு இந்த சிலை கொடுத்து விடு டவுனுக்கு நான் மட்டும் வாங்கிட்டு வரேன் இவரா என்ன சித்தப்பா இந்த புடவைய காமாட்சி பாட்டி கொடுத்தாங்கன்னு உங்க அத்தைக்கு குடுத்துறியா சரி போடு அத்தை என்னடா உனக்கு இந்த புடவைய காமாட்சி பாட்டி கொடுத்துஞ்சிருக்காங்க கொடுத்துட்டாங்க யார் கிட்டடா தங்கராஜ் சித்தப்பா கிட்ட கொடுத்துஞ்சிருக்காங்க உங்க அம்மா உங்க எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா அவங்க புடவை எடுத்தா நேரா வந்து கொடுக்க வேண்டியதானே ஏன் ரோட்ல போற கழுதை எல்லாம் கொடுத்துறாங்க டவுன்ல இருந்து வந்த அசதியினால வர முடியல போல இருக்கு பாவம் வயசானவங்க தானே அவங்களே ஏன் அறிவு கிரவி எல்லாம் பேசிட்டீங்க எனக்கு சொந்த அத்தை தாண்டி கல்யாணி சந்தைக்கு போனே கீரை நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன் பாசி பருப்பு போட்டு கரஞ்சி வச்சினா ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி நேரா வந்து கொடுத்துருங்க வேற யார்கிட்டயும் கொடுத்தன பாத்தீங்க எனக்கு பிடிக்காது நான் யார்கிட்டயும் எதையும் கொடுத்தன புளியே இப்ப நீங்க கொடுத்தன பதா புடவை வந்ததே புடவையா நானா இல்லையே இங்க பாரு நான் சொன்ன மாதிரி நாலு வார்த்தை நீ அவன கேக்குறதுல அவன் நாக்க புடிங்கிட்டு சாகணும் இந்த புடவை தீங்க மூஞ்சில விட்டறி போ போ போன் சொல்லல போ இங்க வந்து நிக்கிற நான் புடவை வாங்கி கொடுங்க உங்களை கேட்டேனா என் மேல அன்பு வைங்க பாசத்தை காட்டுங்கன்னு சொன்னா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு இந்த ஊருக்கே தெரியுமே அப்புறம் ஏன் இதெல்லாம் வாங்கி தரீங்க எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அவங்க இருக்காங்களே இனிமே நீங்க எதுவும் வாங்கி தர வேண்டாம் என்னடா அந்த பிஞ்ச மனசுலயே நஞ்ச விதைக்கிறீங்களா உருப்படிங்களாடா செய்யறதையும் செஞ்சுட்டு எங்களே உருப்படியும் கேக்குறேன் என்னடா குரல் என்னங்க
ராமு வாப்பா. ஓடி ஓடி போனா தான் ரொம்ப ஓவரா இருக்கு. பேசாம வாப்பா உள்ள. என்ன மது? ஏன் இப்படி கையில இலக்கத்தை வச்சிருக்க? சுற்றாத? ஒண்ணு ஆகாது. இந்த மாதிரி ஏத்தி வச்சா நிச்சயமா நம்ம பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ற அளவுக்கு உனக்கு என்னமா குறை? என் மேல உள்ள பாசத்தினால உங்களுக்கு நேத்து ஏற்பட்ட அவமானம் இனிமே என்னைக்கும் வரக்கூடாதுன்னுதான் நான் பிரார்த்தனை பண்றேன். ஏண்டா மண்டையா, மூணு நாளா வெப்பமே வெப்பமேங்கிறதுக்கே வாய் இந்த வழி வலிக்குதே. உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கரமாதான் வலிக்கு. என்ன செய்யறது, தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் செத்து போற உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா, இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானடா இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே. அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவற்றை தெரு தெருவா நான் அலையினு. ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லன்னா என்னடா செய்வே? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்துக்கு லெட்டர் அடிங்க. கும்மிரு குட்டா, பிளாக் மெயில் பண்ற. 420 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சிட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, என்ன காலி பூனியே. அப்பே அப்பே அப்பே, வாங்க தகராசி வாங்க. பே பே, இவர் என்ன சொல்றாரு? பேபே சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு? உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா இருக்கு பத்தி தெரியும்? ஏன் தெரியாது? ஜெயில்ல. ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. அப்பே லெட்டர்லாம் போடுறாருங்க. வாங்க போலாம், வர்றங்க. ஏ தவள வாயா, இனிமே உன் வாயில ஜெயிலு கீழ் வந்தது. காரை பார்த்து ஓட்டுங்க, மேல எங்க அடிச்சிட்டு போறீங்க? என்ன விஷயம்? அம்மா பால் வாங்கிட்டு சொன்னாங்க. இந்த நேரத்துல எதுக்கு பாலு? வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கு. அது யார் அது விருந்தாளி? ஒரு பொண்ணு. மாமா, என்ன கணம் இந்த நேரத்துல இங்க விருந்தாளி வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது வேற யாரும் இல்ல, டவுன்ல என் கூட படிச்சு பண்ணும், பேரு ராதா. என் பேர் கண்ணம்மா. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் வேற யாரும் இல்ல, இவரோட சொந்த அத்தை மக, இவரு மாமா மக. சொல்லுங்க மாமா. ஆமாமா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். மாமா சொல்லிருப்பாரு. சொல்லலையே? சொல்லலையா? அதனால என்ன, நான் சொல்லிட்டேனே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல. உங்களுக்கு மருமாப்பிள்ள இல்லையா? இல்ல. ஏன் ராதாவை தூங்க விடாம அறுத்துக்கிறியா? நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க, மத்ததெல்லாம் காலை பேசலாம். குட் நைட். என்ன ராஜா அதுக்குள்ள குட் நைட் சொல்றீங்க? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமே. இல்ல இல்ல, பஸ்ல வந்து அலுப்பா இருக்குமே, அதுக்காக தான் சொன்னேன். ஆமா, ரொம்ப அசதியா தான் இருக்கு. நான் தூங்கிட்டுமா? ஏங்க இங்க காத்தே வராதே, எங்க வீட்டுக்கு வாங்க. வேப்ப மர காத்து பிச்சுக்கிட்டு வரும். பரவாயில்ல, எனக்கு இங்கேயே வசதியா தான் இருக்கு. வசதின்னு இந்த கண்ணாடிக்காரி எதை சொல்றா? என்ன கண்ணுமா இந்த நேரத்துல? இங்க ஒண்ணு இல்லக்கா, இவங்களுக்கு துணையா இங்கேயே படுத்துக்கலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அங்க பெரியம்மா தனியா இருப்பாங்கல்ல, போயிட்டு காலையில வரலாம். வா வாமா. போயிட்டு வரேங்க. சார் ஒரு நிமிஷம் நீங்க பேசுவாங்க, நான் போறேன். தானம்மா
என்ன மாமா நேத்து ஏன் வீட்ல பூட்டு போட்டு வந்த பெரியப்பா இல்ல எங்க ஓட பாக்குற கேட்ட கேளிக்கு பதில் சொல்லு ஏன் பூட்டு போட்ட எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதைக்காக தான் ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா தப்பு தண்டாவா ஆமா ஆமாவா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க உன்னை